அன்பிற்குரிய நேயர்களே, மறுபடியும் உண்மை ஆன்மீகத்தினுடைய 10வது பகுதியை பேசிக் கொண்டிருக்கின்றேன். ஒன்று புரிந்து கொள்வது, நமக்கு குழந்தையிலிருந்து இது ஒரு மாபெரும் பாடத்திட்டமாக, தேசிய நீரோட்ட பாடத்திட்டமாக மாற வேண்டும். இது குழந்தைகளுக்கு ஆன்மீகத்தை சொல்லிக் கொடுவது மட்டுமல்ல நண்பர்களே, அவர்களுடைய பண்பாடு, அதாவது மானுடம் என்ற ஒரு ரகசியத்தை இது சொல்லித்தருது. இதை நீங்கள் எடுத்த உடனே வேதாந்தத்தை எடுத்தோ பைபிளை வச்செல்லாம் சொல்லித்தர முடியாது. இதுவரை சொல்லிக் கொடுத்த எதுவுமே குழந்தைகளுக்கு போகலைங்க. பட் இப்போ நான் சொல்கிறேன், அவங்க வைத்திருக்க உடலால், அவர்களுடைய அவர்களுக்கு வச்சிருக்க எண்ணத்தால், அவர்களுக்குள்ள இருக்க அறிவால், அவர்களுக்கு மரபணு திறனால் எப்படி இதை கடந்து ஏதோ ஒன்று இருக்கிறது. ஏற்கனவே நான் சொன்ன பாருங்க, உணர்வு, பசிக்கு இருக்க உணர்வு, அப்படி உணர்வு இருக்குல்லையே, பாசத்துக்குரிய உணர்வு, அந்த நார்மல் ஃபிசிக்கலாக இருக்க உணர்வையும் கடந்த ஒரு உணர்வு, அவ்வளோதான். எப்படி உணர்வுன்றது ஈஸி தானே. இந்த உணவை சாப்பிடுகிறோம், இந்த உணவுக்குள் என்ன இந்த சக்தி இருக்கே, அரிசிக்குள், பருப்புக்குள், நெய்யுக்குள். ஒரு தேங்காயை பார்க்கும்போது எனக்கு தெரியும், அந்த தேங்காயை உடைக்கும்போது தெரியும், இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி பண்ணப்பட்டது அப்பா அப்படின்னும் போது ஒரு அதிசயம். இதையெல்லாம் யாரோ ஒன்று வைத்தது நீங்கள் தவறாக, இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை பயமுறுத்திட்டாங்க சார். இந்த ஆன்மீகம் நமக்குள்ளே வராமல் இருக்கிறது காரணமே பயமுறுத்துகிறாங்க சார். எல்லாருமே என்ன பயமுறுத்துகிறாங்க, நமக்கு ஒரு அறியாமை இருக்கு இல்லையா சார். அப்துல் கலாமாக இருந்தபோது, குழந்தையாக இருக்கும்போது குழந்தைய அறியாமையில் தான் சார் இருப்பாங்க. அறியாமை, தெரியாமை, புரியாமை, இயலாமை எல்லாம் இருக்கும் அவங்களுக்கு, மாயை, கற்பனை. அந்த பெற்றோர்களுக்கு இல்லை சார், பள்ளிக்கூடத்தில் இல்லை சார் ரகசியம். என பெற்றோர்களும் அப்படி வளர்க்கப்பட்டு வந்துட்டாங்க. பள்ளிக்கூடத்தில் இருக்க ஆசிரியர்களும் இந்த விஷயத்துக்குள் கான்சன்ட்ரேஷன் கிடையாது. ஏன்னா இந்த அரசாங்கம் ஒரு ஐடியா பண்ணியிருக்கு, கொடுமையான ஐடியாக்கள்லாம் இருக்குது. அதில் அவனை 17 வயது வரைக்கும் புத்தகத்தை தவிர வேறு எதுவுமே சிந்திக்காமல், இன்றைக்கி வந்து பிஎம் ஹெக்டேலேருந்து, அன்னைக்கு சுவாமி விவேகானந்தலேருந்து எல்லாம் சொல்லி பார்த்தாங்க, கேட்கல. அதைத்தான் நாங்கள் இப்போ ஜூனியர் ஐஏஎஸ் அகாடமியில் சொல்லிக்கிட்டு இருக்கோம், இப்போவும் சொல்கிறோம். அதைத்தான், அறிவை தேடு, அறிவியலை தேடு, உண்மையான ஆன்மீகத்தை தேடு. அறிவாளியாய் மாறு, அறிவாளிகளால் மாறு, அறிவாளிகளாய் மற்றவரை மாற்றுன்னு சொல்லி கொடுக்குறோம் நம்ம. அதுக்கு என்ன காரணம், அதுக்கு அந்த 2 to 17 மறுபடியும் வாங்க. இப்போ ஒன்று தெரிஞ்சிருச்சு, கடவுளை, கடவுளின் பிரதிபிம்பமாக இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவை இப்போ நீங்கள் வந்து வேறு எதுக்குள்ளே ஓடிடக்கூடாது. நம்ம ஊர் கடவுள்கள் பேர் வச்சுக்கிட்டு இருக்காங்களே, இதுக்குள்ள அந்த உண்மையான எனர்ஜியை புரிஞ்சுக்கணும். புரிஞ்சாச்சா? புரிஞ்ச பிறகு